கடகராசி நேயர்களுக்கு 2021 சொல்லக்கூடிய இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்குது. தாங்கள் எடுத்த முயற்சி எல்லாம் வெற்றி கிடைக்கும். கடந்த காலமாக தொழிலில் தேங்கலும் தயக்கமும் சமாளிப்பு தன்மை நிலைமை மாறி நல்ல தொழில் உலகம் பெருகக்கூடிய ஆண்டாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு ஆலோசனை கூறுவதற்கும் உங்களுடைய அவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பதற்கு பெரியவர்களும் உற்றார் உறவினர்களும் தயாராக இருக்கிறார்கள். அப்போ என்னன்னா, நம்ம இப்போ இது நாள் முடிக்க இருந்தக்கூடிய கஷ்டம் இனி கிடையாதுன்னா கூட எடுத்து வைக்கக்கூடிய அடியை ஆலோசனைகள் கேட்டு ஒன்றுக்கு இருந்ததாக சிந்தித்து செயல்படுவது கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும் என்பதை 2021 இந்த ஆண்டு உணர்த்துது. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை என்பதை மனப்பான்மையை வளர்த்து கொள்ளணும். தேவையில்லாத பேச்சுகளை குறைப்பது நன்மை பயக்கும். ஒருத்தர் நமக்கு பிடிக்காத சங்கதிகள் சொல்லியிருந்தாலும் கூட அதை இன்னொரிடம் சொல்லுவதோ அதே நினைத்து குழப்பிக் கொள்வதோ தடுப்பது மிகப்பெரிய முக்கியம். ஏன்னா இந்த வாயினால் தான் சில கிரக நிலையினுடைய தாக்கம் ஏற்பட்டு மனத்தாங்களை ஏற்படுத்தும் என்பதை இந்த ஆண்டு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதே போல் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதார வரவு உண்டு. கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அணிகலன்கள் சேரும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். பிள்ளைகள் வழியினால் நல்ல யோக பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த 2021 திகழ்கிறது. கடகராசியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தாங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் முதலில் தடங்களும் பின்பு சக்சஸும் ஆகக்கூடிய பாக்கியம் இருப்பதால் ஒரு தடவை முயற்சி பண்ணேன் எனக்கு என்னன்னு இல்லாமல் இன்னொரு தடவை முயற்சி பண்ணும் பொழுது அது காரிய வெற்றி கொடுக்கும். இது இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொருந்தும் என்பதை நினைவில் கொள்ள வேண்ட இந்த ஆண்டு உணர்த்துகிறது. அதே போல் கடகராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நோயிலிருந்து நிவாரணம் கொடுக்கும். கணவன் மனைவிலிருந்து பிரிவினை நீங்கும். அண்டை அயலாரில் ரொம்ப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி பேரம்பேச்செல்லாம் எடுத்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் தன்னுடைய பூர்வீகம் திரும்ப வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டாக இருக்குது. அதே போல் விரயஸ்தனம் ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே புதிதாக வீடு வாகனங்கள் வாங்குவது அல்லது ஊருக்கு அவுட்டில் இடம் வாங்கி போடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறனால கடகராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களும் இதை பயன்படுத்தி கொள்வது நல்லது. காலத்திலே இந்த சில விஷயங்களை செய்யும் பொழுது அது காலத்துக்கும் நமக்கு கை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவ மனிதர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. அந்த படிப்பில் கவனம் தேவை என்ன என்ன மாதிரி கவனம் தேவை அப்படின்னா, அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்யணும், அடுத்த வருஷத்துக்கு என்ன மாதிரி படிக்கணும், அடுத்த வருஷத்துக்கு என்ன மாதிரி முயற்சி எடுக்கணுங்கிறத இப்போ இருந்தே செய்வது சிறப்பு பெறும். இந்த கடகராசிக்காரர்கள் தேவையில்லாமல் இயற்கையை ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அந்த நோய் வந்துருச்சுமோ, புதுசாக ஒரு வைரஸ் வரப்போதோ, இது அப்படி இருக்கோ, அது இப்படி போகிறோம் தேவை. தன்னுடைய தனக்கு தெய்வ பலமும் தன் ஜாதகமும் நல்லா இருக்கும் பட்சத்தில் தனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுங்கிறது எந்த காலமும் கடந்த காலம் மட்டுமில்லை எந்த காலமும் உணர்த்தி கொண்டிருக்குங்கிறத கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் தேவையில்லாத பேச்சை குறைப்பதும் எதையும் ஒன்றுக்கு இரண்டு தடவை ஆலோசனை கேட்டு செய்வதும், மேலும் கடகராசியில் இருக்கிறவர்கள் ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே பூர்வீக சொத்து அல்லது சுபூர்வீக சொத்துக்கு அருகில் இடப்பலன்கள் வாங்கி போடக்கூடிய அமைப்பு இருப்பதால் அதற்குண்டான முயற்சி எடுப்பதும், மாணவர்கள் தாங்கள் அடுத்த வருட அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்வதும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய ஆண்டு. கடகராசிக்காரர்களுக்கு பிரதானமாக நோய் ஸ்தானங்கள் எதுவும் இல்லை என்றாலும் கூட ஏற்கனவே அறுவை சிகிச்சை பண்ணவர்கள் அல்லது ஏற்கனவே சளி சம்பந்தப்பட்ட தொலைவு அல்லது பிரஷர் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கிறவர்கள் சுமார் 4 மாதங்களுக்கு ஒரு தடவை மருத்துவ ஆலோசனை பெறுவது அந்த நோய் தாக்கத்தை குறைக்கும் என்பதை உணர்த்தது. அதாவது சில பேத்துக்கு நோய் இருந்து கொண்டே இருக்கும், சில பேத்துக்கு நோய் இல்லாத அமைப்பே இருக்கும், சில பேத்துக்கு நோய் கூடவே கூடாது. ஆனால் குறையிறதுங்கிறது கஷ்டம். இந்த 2020-21 கடகராசியில் இருக்கிறவங்கள் மருத்துவ ஆலோசனை பெறும் பொழுது அந்த நோய் குறையக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படபடப்பாக இருக்கிறது, வேகமாக போகிறது அப்படிங்கிறனால அடிக்கடி கால் கையில் அடிபடும் என்பதால் சற்று கடகராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் சற்று கவனமுடன் இருப்பது நன்மை பயக்கும். மேலும் கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த வருடம் பிறக்கக்கூடிய குழந்தை அம்சமான நிலை இருக்குது. என்ன அம்சம் சொல்கிறோம் இல்லையா, கலை அம்சம், அங்க அம்சம், இப்படி நிறைய அம்சங்களில் நிறைய வகை இருக்குது. அந்த மாதிரி அம்சமான குழந்தைகள் பிறக்கும். பிறந்த உடனே யோக பலன் இல்லாட்டினாலும் கூட சுமார் 3 வருடத்துக்கு பிறகு அந்த குழந்தை அப்பான்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம். அந்த மாதிரி அது அப்பான்னு சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படும் பொழுது தகப்பனுக்கும் தாய்மாமனுக்கும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த 2021 திகழ்கிறது. கடகராசிக்காரர்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய ஆலயங்கள், கடகராசிக்காரர்கள் வந்து சந்திரனுக்கு உகந்தது தானே அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் கடகராசிக்காரர்கள் திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமியை
இந்த ஆண்டு 2021 பிறந்து சுமார் 6 மாதத்துக்குள் தனது குடும்பத்துடன் அல்லது தனது பிள்ளைகளுடன் அழைத்து சென்று புதன்கிழமை சனிக்கிழமை வேளையில் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாத சுவாமியை காலையும் மாலையும் சேவித்து வந்தால் இந்த ஆண்டு மிக சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை.